கொடுங்கைமூர்த்தி ஐயாவோட யூடியூப் வந்து நான் பார்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப என்னடா லக்னம் ஒவ்வொரு 10 வருஷமும் நவருது, வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே வந்து ஒரு ஜாதகம் கணிக்கிறதுனா லக்னத்தை தான் உயிராக வச்சு கணிப்பாங்க, ஆனால் லக்னம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு நவர்றப்ப மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி, அதுன்னு என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் இதை ஷேர் பண்ணேன். நீ பாருப்பா எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு. என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து கிளாஸ்ல நான் சேர்றேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் முதல்ல ப்ரொஃபஸர் ஐயா அடிக்கடி சொல்வார், ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு சொல்வார். உடனே அவங்க கிளாஸ்ல சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க உமா வெங்கட் மூலம் தான் என்னோட குரு, அவங்களுக்கு மறந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க தான் எனக்கு குரு. அவங்கள்ட்ட நான் வந்து இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணோம், சுயம்பரம்னு சொல்லிட்டு. அங்கே நான் வந்து போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உமாவங்கட்டிட்ட என்னுடைய இதை சொன்னேன். அவங்க வந்து என்னை குருவாக ஏற்றுட்டு, ரொம்ப குருவாக ஏற்றுட்டு வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இதில் வந்து என்ன மெயினாக கற்றுட்டேன் அப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி கற்றுட்டேன், ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து எப்படி அந்த குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தேன். அவங்க ஜாதகத்தை கணிக்கிறப்ப 5-8 உள்ள அதிபதி வந்து புதன் 3 இது இருப்பதனால முயற்சி செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற. அதாவது D9 வந்து நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால, 4 இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ முயற்சி செஞ்சால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நான் கணித்து சொன்னேன். அப்புறம் ஐயாவோட இதை பற்றி சொன்னேன்னா, ஐயா வந்து ஒரு பெரிய ஆலமரை மாதிரி, அவங்களுக்கு கீழே வந்தவங்க எல்லாம் விழுதிகள் மாதிரி. அதாவது நீங்கள் உமாவங்கட் மேடம், மேடம் சம்பத் சார் எல்லாருமே அவங்க வழி வந்து ஃபர்ஸ்ட் நவகிரகங்கள் பஞ்சாங்கம் பத்தி சொல்லி, நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரம், கர்மா, நவாம்சம் இதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு கிளாஸும் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா, நான் எழுந்து தூக்கம் வந்திருந்தா கூட அசந்து போய் இவங்க சொல்ற கிளாஸை கேட்டு அப்படியே டக்குன்னு முடிச்சுங்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். சாந்திதேவ மேடம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா, அவங்க நாங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு 4 மணிக்கு எழுந்துடணும்னு எழுந்துருவோம். ஆனா அவங்க எடுத்து நீங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னாக்க முதல் நாளே வந்து எப்படி பேசணும் அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் நாங்க 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு 4 மணிக்கு எழுந்துருவோம், ஆனா நீங்க எழுந்துக்கணும்னா 1 ஹவர் முன்னாடியே எழுதுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா, தான் குருமார்கள் வந்து பொதுவுடிமூர்த்தி ஐயாவும் சரி நீங்களும் தான் இதை கத்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும்னா பெரிய விஷயம் அது. அது யாராலுமே முடியாது. எந்த ஒரு குருமார்களும் எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு இதை வச்சுட்டு மற்றதை தான் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பொதுமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய கற்றிருந்த கல்வி எல்லாத்தையுமே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம். அதாவது ஒரு குரு ஸ்லோகம் இருக்கு, கல்லானின் புடையை மாண்டு நார்மலையாங்க முதல் கட்ட கல்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாய்க்கிறங்க பூரணமாய் மறைக்கப்பாலா எல்லாமும் வல்லதுமாய் இருந்து இருந்தபடி இருந்து காட்டி சொல்லிலே சொன்னதை மறவாமல் நினைக்க தெரிய சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தான் கற்ற கல்வியை குருமார்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பொதுவுடை மூலத்தை வந்து அவ்வளோ தன்னுடைய விஷயத்தையும் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களுடைய இதில் வழி வந்தவங்க எல்லாரும் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஷ வீட்டோட அதிபதி செவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு இதாக இருக்கும், அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படிங்கிற நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இன்னும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு அருமையாக இருக்கும். அதே மாதிரி கர்மாவை பற்றி சொல்லப்போனா, நான் என்னுடைய இதெல்லாம் ஃபுல்லாகவே மாற்றி எனக்கு கோபம் வரும் குணங்கள் வந்து அப்படியே நான் மாற்றினேன். நான் காலையில் எழுந்துக்கிற ஒரு நல்ல பழக்கம், அது 4 மணிக்கு எழுந்திருந்தேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா அதை நான் தூங்கிடுவேன். பட் இன்னைக்கு நான் ரெகுலராக அதை பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய சுகாசனையும் அவங்க ஏஎல்பி இதில் தான் இருக்காங்க. போய் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருந்தது. அங்கே போய் உட்காந்து நாங்கள் இது பண்ணப்ப மேடம் கிளாஸ் எங்கள் ஒய்ஃப் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எடுக்கிறப்ப ஐயா வந்து கூப்பிட்டு, யார் அது கிளாஸ் எடுக்கிறது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஐயாவை போய் பார்த்தாங்க, நானும் போய் ஐயா பார்த்தேன். ஐயா பார்த்தோன்னா ஐயா சொன்னார், வாங்க ப்ரொஃபஸர் வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுத்தோம். பழத்தை கொடுத்தோன்னே, என்ன ஐயா இதெல்லாம்
பயணந்துருக்கீங்க, இல்லைங்கய்யா ஒரு குருவை பார்க்கறப்ப இதெல்லாம் ஒரு மரியாதை தப்பா எடுத்துக்க வேண்டாம், சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் கிளாஸ்ல போய் நானும் உட்கார்ந்தேன். உட்காந்துட்டு திடீர்னு எல்லாரையும் கிளாஸ் எடுக்க சொன்னாரு. எடுக்க சொல்லிட்டு அவர் பின்னாடி போய் உட்காந்துருந்தாருங்க ஐயா, ரொம்ப ஆச்சரியம். அவர் சிஷியோட சிஷியனா தானும் ஒரு ஒரு சிஷ்ய பிள்ளையா போய் பின்னாடி உட்காந்துட்டா எங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவர் பாட்டு கிளாஸே பார்த்தவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல் வருது, ஐயா இதை சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாரு. சிரிச்சுட்டே சொல்றாரு. அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஐயா ஐயோ சாதாரண இவ்வளோ பெரிய ஒரு ஒரு குரு வந்து தன்னோட சேர்ந்து தானும் வந்து ஒரு இதா சிஷ்யமா மாதிரி உட்காந்துருக்காருங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுயா. அவர்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன், நானும் என் ஒய்ஃபும் வாங்கிட்டேன். பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன், அவர் கண்ணை மூடிட்டு ஒரு தியானம் மாதிரி இப்படி வண்டி வைக்கிறாருயா. வச்சுட்டு அவர் சொல்றது அந்த இது வந்து எனக்கு நல்லா தெரியுதுயா, எனக்கு உடல் ரீதிய பிரச்சனைகள் எல்லாமே மாறிட்டு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஐயா. நான் என்னன்னாக்கா ஐயா, எல்லா எவ்வளோ நான் ஜாதகர்லாம் போய் பார்த்துருக்கேன், ஆனால் ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பட் என்னடா அது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்ன இந்த ஜாதகம் எப்படி சொல்கிறது, அந்த ஜாதகம் எப்படி சொல்கிறது, எது கரெக்டு எது தப்புன்னு நம்மளால ஒன்றும் அனலைஸே பண்ண முடியாது ஐயா. ஆனால் ஐயாவுடைய சாஃப்ட்வேர் உடைய துல்லியமாக இருக்குயா, அதை போய் நம்ம போய் உள்ள ஜஸ்ட் டேட்டா பட்டும் அண்ட் டைமும் பட்டும் போட்டால் போடுயா எல்லாமே வந்துருக்கதுல. அதை வச்சு நம்ம ஐயாவுடைய இது பிரகாரம் நம்ம கணிச்சாக்க அதோடைய நத்து புள்ளியிலேருந்து புள்ளி ஒருத்தர 100% தெரியுது ஐயா. இந்த மாதிரி சாஃப்ட்வேரை யாருமே வெளியில பண்ணது இல்லையா. ஆனா ஐயா இதை செய்ய கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ பேரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ பேர்ட்ட வந்து பேசியிருப்பாரு. இதை வெளியே கொண்டு வந்து சாதாரண விஷயம் இல்லையா, இது ஒரு பெரிய விஷயம். ஐயா வந்து ஒரு மகான் வாழக்கூடிய ஒரு சித்தரா இன்னைக்கு இருக்கார் ஐயா. இன்னைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து தானும் ஒரு என்ன சொல்றது, உங்களோட தான் நானும் பயணிக்கிறேன் அப்படிங்கிற வந்து சொல்லி இன்னைக்கு நம்மளோட இருக்காருயா.